வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கார் மூலம் சர்வசாதாரணமாக கிலோ கணக்கில் கடத்தி வரப்பட்ட கஞ்சா, பெண்ணும் ஈடுபட்டது அம்பலம். எங்கே நடந்தது இந்த சம்பவம் பார்க்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செக்கானூரணி காவல் நிலையத்திற்கு ஆந்திராவிலிருந்து காரில் கஞ்சா கடத்தி வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பன்னியான் விளக்கு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி வந்த காரை இடைமறித்து சோதனை நடத்திய போது காரில் 44 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக வட்டப்பாறையை சேர்ந்த செவ்வந்தி என்ற பெண் உட்பட பழனியைச் சேர்ந்த காசிமாயன், குளித்தலையை சேர்ந்த சுரேஷ், திண்டுக்கலை சேர்ந்த சுகுமாரன் என்ற 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1,06,980 ரூபாய் ரொக்கம், 11 செல்போன்கள், கார் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். ஆந்திராவிலிருந்து கார் மூலம் இந்த கஞ்சா கடத்தப்பட்டதும் பல்வேறு வகையில் கஞ்சா கடத்தப்பட்டு வரும் நிலையில் காரில் கடத்தினால் யாருக்கும் சந்தேகம் ஏற்படாது என்று கருதி கடத்தியதும், ஆனால் காரில் இருந்த பெண் உட்பட 4 பேரும் சிக்கியதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.